நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த பதிவில் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரும் வாராகி தாய்க்கு ஏற்ற ஆஷட நவராத்திரி பற்றின தெளிவான விளக்கமும், இந்த ஆஷட நவராத்திரியில் எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும், அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிட்டும், இப்படி வழிபாடு பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, ஆஷட நவராத்திரிக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி மிக தெளிவாக இந்த பதிவில் எடுத்து கூறியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. சாக்த வழிபாடு அப்படின்றது அம்பிகையை முதற்கடவுளாக கொண்டு வழிபடுவது தான் சாக்த வழிபாடு. நம் நிலத்தோட ஆதி வழிபாட்டு முறையான தாய் தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையது. ஆதி அன்னையே சகல சக்தியாகவும் திகழ்ந்து சகல உலகங்களையும் காப்பவள் அப்படின்றதான் இதனுடைய தாத்பரியம். அன்னையை வழிபடும் விழாக்களில் நவராத்திரி மிகவும் முக்கியமானது. பொதுவாக நவராத்திரி அப்படின்னு சொன்னதுமே நமக்கு புரட்டாசி மாதம் வரக்கூடிய ஆயுத பூஜை காலமான மகா நவராத்திரி தான் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த காலத்தில் 12 மாதங்கள்லேயுமே 12 நவராத்திரிகளை கொண்டாடும் வழக்கத்தை நம் முன்னோர்கள் மேற்கொண்டு வந்திருக்காங்க. காலப்போக்கில் அந்த வழக்கம் குறைந்து முக்கியமாக 4 நவராத்திரிகளை கொண்டாடும் வழக்கம் மட்டுமே இருந்திருக்கு. வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசை முதல் 9 நாட்கள். ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷட நவராத்திரி. ஆனி மாத அமாவாசையில் தொடங்கி 9 நாட்கள் இந்த நவராத்திரி கொண்டாடப்படும். புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி. புரட்டாசி மாத அமாவாசை முதல் 9 நாட்கள். தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி. இந்த நவராத்திரி தை மாதம் அமாவாசை முதல் 9 நாட்கள். இந்த 4 நவராத்திரிகளில் ஆஷட நவராத்திரி வந்து மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது. ஆஷட மாதம் அப்படின்றது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதங்களில் ஒன்று. இந்த மாதம் ஆனி மாத அமாவாசையோடு தொடங்கி ஆடி மாத அமாவாசை முன்தினத்தோடு முடிவடையும். ஆனி மாத அமாவாசைக்கு மறுதினம் தொடங்கி அடுத்த 9 நாட்களும் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படும். இந்த நவராத்திரிக்கு உரிய தேவி யார் அப்படின்னு பார்த்தோன்னா வாராகி அம்மன் தான். இந்த ஆனி ஆடி மாதங்களில் தான் எல்லா ஆறுகள்லேயுமே வந்து புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். வளமை செழுமை மகிழ்ச்சி தரவல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். விவசாயத்தோட ஆரம்ப காலமும் இதுதான். பூமி தாயே சூழ்கொண்டு பயிர்கள் அனைத்தையுமே கருதி கொள்கிற காலம் அப்படின்னு சொல்லலாம். விவசாயத்தோட காரக்கிரகங்களாக இருக்கிறது சந்திரனும் சுக்கிரனும். விவசாயம் செழிக்கிறதுக்காகவும் வளம் பெறுகிறதுக்காகவும் அன்னையை வழிபடக்கூடிய காலம் இந்த ஆனி ஆடி மாதம்தான். இந்த காலத்தில் அம்பிகையை விவசாயம் பெருகி உலகம் சுபிட்சமாக விளங்குறதுக்காக மனமுருகி பிரார்த்தனை செய்வதற்காக தான் இந்த ஆஷட நவராத்திரி கொண்டாடப்படுது. ஆஷட நவராத்திரியில் வாராகி அன்னையை வணங்குவதால் சுக்கிரன் மற்றும் சந்திரனை மகிழ்வித்து விவசாயத்தை பெருக்க முடியும் அப்படின்றது நிதர்சனமான நம்பிக்கை. மேலும் பொதுவாக பெண் தெய்வங்களை குறிக்கும் கிரகங்கள் சந்திரனும் சுக்கிரனும்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ வாராகி அன்னை லலிதா பரமேஸ்வரியின் போர்ப்படை தளபதியாக விளங்குவதால் செவ்வாயின் அம்சமும் ஸ்ரீ வாராகி தேவியிடம் நிறைந்திருக்கிறது. ஸ்ரீ வாராகி தேவி பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவள். இவள் அம்பிகையோட முக்கிய மந்திரியாக விளங்குகிறாள். வாராகம் அப்படின்றது பன்றியின் அம்சமானது விஷ்ணுவோட அவதாரங்களில் ஒன்று. இவளுக்கும் 3 கண்கள் இருக்கு. இது சிவனோட அம்சம். அம்பிகையின் அம்சமாக பிறந்ததால் இவள் சிவன் ஹரி சக்தி அப்படின்ற 3 அம்சங்களையும் கொண்டவள். எதையும் அடக்க வல்லவள். சப்தக்கன்னிகளில் பெரிதும் வேறுபட்டவள் தான் இந்த வாராகி தாய். மிருக பலமும் தேவகணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள். பொதுவாக இவளை வந்து வழிபடுறதுக்கு எல்லாரும் வந்து பயப்படுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அன்னையோட தோற்றத்தை பார்த்து. ஆனால் தோற்றம்தான் அப்படியே தவிர இவளுடைய மனம் குழந்தை மனம். அதனால் இவளை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவள் தான் வாராகி தாயார். பிரளயத்திலிருந்து உலகை மீட்பவளாக சொல்லப்படுகிறாள். எருமைய வாகனமாக உடையவள். கலப்பை உலக்கை ஆகியவற்றை 12 கரங்களில் தாங்கி அபய விரதம் காட்டுபவள் தான் வாராகி தாயார். லலிதாம்பிகையோட படைத்தளபதி இவள் தான். தண்டினி அப்படின்ற பெயரோட சிம்ம வாகினியாக காட்சி கொடுப்பவள். இவளை வணங்குவோர் வாழ்வில் சிக்கல் தடைகள் தீராத பகைகள் எல்லாமே வந்து தீரும். வாரகமூர்த்தியின் சக்தி கருப்பு நிறமானவர். பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தினையும் பெரிய வயிற்றினையும் கொண்டிருப்பாள். இவருக்கு 6 கரங்கள் காணப்படும். வலது கரங்களில் ஒன்று வரத முத்திரையில் இருக்கும். மற்றையினவற்றில் தண்டம் வால்லாம் இடம்பெற்றிருக்கும். இடது கரங்களில் அபய முத்திரையினை காட்ட மற்றவை வந்து கேடயம் பாத்திரம் இதை ஏந்தியவாறு காணப்படும். இவர் எறும்பையை வாகனமாக கொண்டிருப்பார். உழைப்பையும் உழவு தொழிலையும் குறிக்கும் கிரகம் சனீஸ்வர பகவான். வாரக ரூபமான வாராகி பூமியை ஆள உள்ளுவதற்கு ஏற்ற சக்தியை அளித்து விவசாயத்தை பெருக்குவதால் ஆஷட நவராத்திரி வாரகி தேவிக்கு உரியதா சாக்த சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன.
வாரகி தேவியோட ரூபத்தியான ஸ்லோகம் அம்பிகையின் கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற ஏற்கரவியும் உலக்கையும் கொண்டு அருள்வதா கூறுகின்றது. மேலும் அரூபமான தெய்வங்கள், அதாவது மனித உடலோடு வேறு உயிரினங்களோட தலைகளை கொண்ட தெய்வங்கள், ராகு மற்றும் கேதுவோட அம்சங்கள் நிறைந்தது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக மனித உடலும் யானை முகமும் கொண்ட கஜமுகனை கேதுவோட அம்சமாக நம்ம வணங்குறோம். எனவே விநாயகர், நரசிம்மர், பிருத்தியங்கரா தேவி, ஸ்ரீ வாராகி அன்னை இவங்களை வணங்கினோம் அப்படின்னா சர்ப்பகிரக தோஷங்கள் நீங்குவதோடு வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அப்படின்றது நிதர்சனம். தஞ்சை பெரிய கோவிலில் ஆணி மாத அமாவாசைக்கு பின் வரும் 10 நாட்களும் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படுது. இந்த ஆஷாட நவராத்திரி தினத்தில் வாராகி தேவிக்கு ஹோமம், அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே வந்து நடைபெறும். அங்கே தனி சன்னதியில் வீற்றிருக்கிறாங்க வாராகி தேவி. வாராகி தேவிக்கு ஒவ்வொரு நாளும் பூமியில் விளையும் பொருள்களை கொண்டு ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுகிறது. ஆஷாட நவராத்திரியில் வாராகி தேவியை வழிபட்டோம் அப்படின்னா குடும்ப பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், நிலத்தகராறு பிரச்சனைகள் சுமூகமாகும். தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் குணமாவார்கள் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. தஞ்சாவூரில் சோழ மன்னன் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த அதிசயத்தலம் கட்டிடக்கலையோட சிறப்பையும் தமிழர்களோட கலாச்சார பெருமையும் உலகுக்கு பறைசாற்றுது. சோழ மன்னர்களோட வெற்றி தேவதையாக விளங்கினவங்க வாராகி அம்மன். சோழ மன்னர்கள் எந்த செயலை தொடங்கும் முன்பும் வாராகிக்கு சிறப்பு வழிபாடு செய்துட்டு தான் தொடங்குவாங்க. அதிலும் ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை வழிபட்டதுக்கு அப்புறம்தான் எதையுமே செய்வார். குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும் போது வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தினதுக்கு அப்புறம்தான் புறப்பட்டு செல்வார். அதனால் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றார். இதனால் வாராகி அம்மன் சோழர்களோட வெற்றி தெய்வமும் ஆனாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையார் ஆலயத்தின் அக்னி திசையில் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் தான் வாராகி அம்மனுக்கு கோவில் வந்துட்டு இருக்குது. தஞ்சை பெரிய கோவிலில் கட்டினதுக்கு ராஜராஜ சோழனுக்கு வழிகாட்டினதும் இந்த வாராகி தாயார் தான். அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அது என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறதுக்காக பல இடங்களை தேர்வு செய்கிறாரு. ஆனால் எதுவுமே சரியாக வந்து அமையலை அப்படின்னு மன வருத்தத்துலேயே இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் அவர் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போகிறாரு. அப்படி அவர் காட்டுக்கு வேட்டையாட போகிறப்போ அவரை எதிர்த்துக்கிட்டு வந்து நின்று ஒரு பன்றி வந்து நிற்கிது. உடனே இவர் அந்த பன்றியை துரத்திக்கிட்டே வந்து போகிறாரு. அந்த பன்றியும் பல இடங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிக்கிட்டே இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு இடத்துல போயிட்டு படுத்துருது. அது படுத்த உடனே அதை வியந்து இவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மறுபடியும் அதை எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது. ஓட ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அந்த இடத்த மறுபடியும் காலால் வந்து தோண்ட ஆரம்பிக்குது. அது தோண்ட ஆரம்பித்த உடனே அதை பார்த்த ராஜராஜ சோழனுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் அதிகமாகவே ஆயிடுது. அதனால் அந்த பன்றியை கொல்லாமையே விட்டுறாரு. அதுக்கப்புறமா அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறமா ராஜராஜ சோழன் அரண்மனை ஜோதிடர்கிட்ட இதை பற்றி விவரம் கேட்குறாரு. அப்போ கோவில் கட்டுற இடத்த தான் வாராகி தேவி தேர்ந்தெடுத்து கொடுத்துருப்பதா அரண்மனை ஜோதிடர் வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல பெரிய கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி வெற்றி தேவதை வாராகிக்கு ஒரு சின்னதாக கோவில் அமைத்து வழிபட்டு அதுக்கப்புறம்தான் பணியை தொடங்கினார் ராஜராஜன். அன்னையின் அருளால் உலகம் போற்றும் பெரிய கோவிலையும் கட்டி முடிச்சிட்டாரு ராஜராஜன். வழக்குகளிலிருந்து விடுபட வாராகியோட அருள் கட்டாயம் தேவை. வாராகி உபாசனை செய்வரோட வாதாடாதே அப்படின்ற வழக்கு மொழியும் இருக்குது. மனம் ஒருமைப்பட வாக்கு பலிதம் பெற எதிரிகளிடமிருந்து நம்மை காக்க வாராகியோட அருள் கட்டாயம் தேவை. எலும்பிற்கு அதிதேவதையான வாராகி கோபம் பெற்றால் வாதமும் பித்தமும் ஏற்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டாசூரனை வதம் செய்ய வேண்டி லலிதா திரிபுர சுந்தரி நால்வகை படைகளுடன் புரிந்த போரில் அனைத்துக்கும் தலைமையேற்றதோடு விஷிக்ரன் அப்படின்ற அரக்கனோட உயிரையும் வாராகி தேவி எடுத்தாள் அப்படின்னு லலிதோ பாக்கியானத்தில் வந்து கூறப்பட்டுள்ளது. லலிதா சகஸ்கர நாமத்திலும் விஷக்ர பிராண ஹரண வாராகி வீரியன் நந்திதா ஹிரிசக்ர ரதரூட தண்டநாத பிரஷ்கிருதா அப்படின்ற நாமங்கள் வாராகி தேவியை குறிக்கின்றன. லலிதையோட சேனைகள் அனைத்துக்குமே தலைவியே தண்டநாதா அப்படின்னு பக்தர்கள் போற்றும் வாராகி தேவி தான். சகத்கல்யாண காரணியே அப்படின்றபடி உலகம் உய்ய வேண்டிய பணிகளில் அருளும் சப்த மாதர்களில் தலைவியானவள் இந்த வாராகி தாய். மகாகாளி தாரகாசுரனோடு போர் புரியும் போது அவளுக்கு துணை நின்றவள் அன்னை வாராகி. ஹிரண்யாட்சனை கொள்றதுக்காக வாரக ரூபம் தரித்து சங்கு சக்கரம் கதை இதை எல்லாத்தையும் ஏந்தி அவனை வதைத்து பூமாதேவியை கடலிலிருந்து மீட்டு தந்தார் திருமாள். உலகின் ஜீவாதாரமான பூமி தேவியை உலகுக்கு மீட்டு தந்த மூர்த்தி. அவருடைய அம்சமான வாராகியும் பராக்கிரமங்களில் தன்னிகர் இல்லாதவள் தான். யக்ன வாராக மூர்த்தியோட சக்தி இவள். சும்பாசுரனோடு சண்டிகா புரிந்த போரிலும் வாராகி தேவி சண்டிகாவுக்கு உதவி செய்தாள். இந்த தேவியோட கரங்களில் சங்கு சக்கரம் இருப்பது தன் பதி திருமாலை போல கணவனுக்கேற்ற மனைவியாய் இருப்பது போல் உள்ளது.
அனந்த கல்யாண குணங்களை உடையவள் வலக்கரம் அபய முத்திரையோடு இருப்பது அடியாருக்கு அடைக்கலம் தந்து பயத்தை போக்குவதாகவும் இருக்கு. பூமியை மறுபடியும் நிலைநாட்டிய வாரகமூர்த்தி வாராகியோட வாரகிரியில தங்கியிருந்தார். அந்த சமயம் அங்கு போன நாரதர் உலகிற்கு நலன்கள் புரிய அந்த வாராகிய காசியில பிரதிஷ்ட செய்கிறாரு. காசியில் வாராகி, காஞ்சி காமாட்சியம்மன் சந்நிதியில் கோஷ்ட வாராகி, பல்லூர் வாராகி, தஞ்சை பெரிய கோவில் வாராகி அப்படின்னு விசேஷமான வாராகி சன்னதிகள் பக்தர்களுக்கு அருள்மணம் பரப்பி வருகின்றன. வாராகி தாயாரை வழிபட உகந்த திதி பஞ்சமி திதி. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என இரு காலங்களிலும் வாராகியை வழிபட வேண்டும் அப்படின்னாலும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாட பஞ்சமி பூஜனை பிரியாயி நமக அப்படின்ற ஒரு வரி இருக்கும். ஆஷாட மாத பஞ்சமியில் செய்யப்படும் பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னை அப்படின்றது தான் இதனுடைய பொருள். நவராத்திரியில் பஞ்சமி திதி நடுநாயகமான தினம். அதனாலே அவளுக்கு பஞ்சமி வழிபாடும் ஏற்பட்டது. அன்னைக்கே பஞ்சமி அப்படின்ற திருநாமம் உண்டு. அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் என்றும் பஞ்சம் போக்குபவள் அப்படின்னு நம்ம வந்து பொருள் கொள்ளலாம். வாராகி தேவிக்கு தானிய கோலமிட்டு வழிபடுவது சிறப்பு. வீட்டில் வந்து பஞ்சமி அன்னைக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி சின்ன கோலம் போட்டு அதை தானியங்கள் கொண்டு அலங்கரித்து அன்னை வாராகியை வழிபட்டா வீட்டில் எப்போதும் தானியங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறப்போ நம்ம என்னென்ன நைவேத்தியங்கள்லாம் படைக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே பூமிக்கு அடியில் விளைந்த கிழங்கு வகைகள் வந்து வாராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியம். அதனால் சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு போன்றவற்றில் செஞ்ச பதார்த்தங்களை வந்து நம்ம வந்து படைக்கலாம். அதே மாதிரி பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்து வடை, நவதானிய வடை, மிளகு சேர்த்த தயிர் சாதம், சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த பானகம், மிளகு தோசை, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலம், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பால், கருப்பு எள்ளு உருண்டை, சக்கரவள்ளி கிழங்கு, தேன், இவை அனைத்தும் அன்னைக்கு பிரியமானவை. மயில் தோகை விசிறியால் விசிறி பிரார்த்தனை செய்து முறுக்கும் வெள்ளரிக்காயும் நிவேதித்து அன்பர்களுக்கு விநியோகம் செய்தால் நலம் பெறலாம். பஞ்சமி தினத்தன்று தேங்காயை இரண்டாக உடைத்து நெய்விளக்கேற்ற கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருவாள் அன்னை பஞ்சமி. இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாட்டின் போது அன்னை வாராகி தேவியை போற்றி வணங்கக்கூடிய துன்பம் தீர்க்கும் துவாதச நாமங்கள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். பிரம்மாண்ட புராணம் வாராகி தேவியோட மகிமைகளை விளக்குது. பண்டாசூர வதத்துக்கு லலிதாம்பிகை புறப்படுப்போ தேவி வாராகியும் தன்னுடைய கிரிச்சக்கரத்தில் எழுந்தருளினாங்க. அப்போது சுற்றி இருந்த தேவதைகள் வாராகிய துவாதச நாமங்கள் சொல்லி துதிக்கிறாங்க. துவாதசம் அப்படின்னா 12. இந்த 12 நாமங்களை சொல்லி துதித்து அன்னையை வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தியடையும் என்கிறது பிரம்மாண்ட புராணம். அந்த 12 நாமங்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாலி, மகாசேனா, ஆக்ன சக்ரேஸ்வரி, அரிக்னை என்பன இந்த நாமங்கள். இந்த 12 நாமங்களையும் ஒவ்வொரு பஞ்சமி என்றும் அன்னையோட சந்நிதியில் அல்லது வீட்டில் அம்பிகையின் படத்துக்கு முன்னாடி நின்று சொல்லி வணங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். பூமி தொடர்பான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயம் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை வாராகி. அன்னையை பஞ்சமி தினத்தின்று விரதமிருந்து வழிபட்டால் பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த ஆண்டுக்கான ஆஷாட நவராத்திரி 10/7/2021 தொடங்கி 18/7/2021 வரைக்கும் நடைபெறுது. 15/7/2021 அன்று பஞ்சமி திதி வருகிறது. இந்த நாளில் அனைவரும் வீட்டில் விளக்கேற்றி அன்னைக்கு பிரியமான 12 நாமங்களை சொல்லி வாராகி தேவியை வழிபட்டு நம்மை பிடித்திருக்கும் துன்பங்களெல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருக மனமாற உங்களுக்காக நானும் அந்த வாராகி தேவிகிட்ட வேண்டிக்கிறேன். இதுவரைக்கும் ஆஷாட நவராத்திரி அப்படின்னா என்ன, வழிபட வேண்டிய முறைகள், இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் அப்படின்னு பலவிதமான தகவல்கள் வந்து சொல்லியிருந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம். Thank you.